சரி, ஒரு ஸ்பின்னரை நீ பேக் ஃபுட் புல் ஆடணும்னா என்ன மாதிரி லென்த்ல இருக்க பால் நீ பேக் ஃபுட் புல் ஆடுவ? இங்க இருக்க இங்க பிச்சா ஒரு பால் வந்து வரும்போது பவுன்ஸ் ஆனா நம்ம பேக் ஃபுட்க்கு அடிக்கும். பேக் ஃபுட்ல புல் ஆட முடியும், பவுன்ஸ் ஆகும். சப்போஸ் அங்க பிச் ஆகுது ஆனா பால் பவுன்ஸ் ஆகல, என்ன என்ன பண்ணுவ? பேக் ஃபுட் டிரைவ் அட்ஜஸ்ட் பண்ணுவ. ஆ, பேக் ஃபுட் டிரைவ் அட்ஜஸ்ட் பண்ணு. வெரி குட். இப்போ ஸோ நீ பிச்சார லென்த் எங்கன்னா உன்னை விட்டு ரொம்ப தள்ளி இருந்துச்சா உன்னால ஃப்ரண்ட் ஃபுட்ல ரீச் பண்ண முடியாத பால் தான் நீ பேக் ஃபுட்ல ஆடுவ. ஓகேவா? ஸோ லென்த் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பேக் ஃபுட் புல்லுக்கு என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்கணும்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ பேக் ஃபுட் புல்லுக்கு நீ ஸ்டான்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க இருக்கணும்னா பேக் அண்ட் அக்ராஸ் டுவர்ட்ஸ் த லைன் ஆஃப் த பால். அதே தான், இப்போ பால் இன்னும் அவுட் சைட் ஆஃப் இருக்கு அப்படின்னா நீ நல்லா வெல்ல போயிடும். இப்போ அங்க பிச்சார பாலுக்கு பேக் அண்ட் அக்ராஸ் 1. திஸ் இஸ் கால்ட் 1 ஸ்டெப். 1 2 வந்து இது, 3 வந்து ஃபுல் ரொட்டேஷன் பிளஸ் பேக். இதுல நீ என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா 1 2 3 உன்னோட பேக் லிஃப்ட் எங்க இருக்கணும்? கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமா? மேலே இருக்கணும். எபோ இயர் right shoulder. Above your right shoulder. Good. So, அது ஒரு key point ஆச்சா. Next point என்னவா இருக்கணும்? கை நம்ம full extension. Good. கை வந்து full extensionல இருக்கணும். So, இங்க இருந்து இப்படி full extensionல இருக்கும் போதுதான் உங்களோட range of shots இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேவா? So, first point என்னது? இங்க இருந்து நீ சொல்லு, நான் பண்றேன். Position 1. 2. 3. Good. எங்க பார்க்கணும்? லுக் ஆன் டு த பால். ஒன் டூ த்ரீ. குட்.